முதுநிலை பேராசிரியர் அங்கையர் கன்னி அம்மா அவர்களை பற்றி அறிமுகமாக, அம்மா அவர்கள் சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி கொண்டிருக்கும் மிக மென்மையான நமது முதுநிலை பேராசிரியர் அவர்கள். பள்ளியில் படிக்கும் போதே பேராசிரியர் பட்டம் பெற்றவர். மனவளக்கலையில் நேரடி வகுப்புகளை மிக திறமையான ஒரு பேராசிரியர் ஆவார். அந்த காலத்தில் சுவாமிஜியின் நேர்பார்வையில் தொண்டாற்றிய பெருமை உண்டு. சுவாமிஜியே இவர்களை முதுநிலை பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டவர். மற்றும் கர்மயோகி முதுநிலை பேராசிரியர் திரு உலகநாதன் ஐயாவின் மகள் என்பதையும் நிரூபித்து காட்டியவர். வாழ்க்கையே தொண்டு என்ற நிலையில் தற்பொழுது அயராது தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். இவர்களின் கணவரும் பேராசிரியராக இருந்து தொண்டாற்றி கொண்டிருப்பவர். தற்பொழுது மகனின் வீடாகிய பெங்களூரில் தவமயம் தொடங்கி தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தன் பேரனுக்கும் மனவளக்கலை புகுத்தி பேரன் இறைவணக்கம் குருவணக்கம் மற்றும் உலகநர வாழ்த்து பாடும்போது தன்னை மறந்து சுவாமிஜிக்கு தனது தந்தைக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கும் சிறப்பு வாய்ந்த தொண்டர் அம்மாவை இந்த உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளுவர் மண்டலம் சார்பாக இந்த சிந்தனை விருதை எளிதே நிறைவேற்றுமாறு அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி அங்கேயர் கண்ணி அம்மா அவர்கள் தொடங்கலாமா? உங்களோட வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான நிகழ்வினை திருவள்ளூர் ஜூம் மண்டலங்கள் இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இணைப்பிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனைதான் எண்ணம். உங்கள யாருக்கும் தெரியாத எந்த விஷயத்தையும் நான் சொல்லிட போறதில்லை இதில். ஆனா அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் நல்ல முறையிலே உள்வாங்குகிற பொழுது என்னுடைய இயல்பு நிலை என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளாக மாற்றம் எடுக்கும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில்தான் இன்றைக்கு பார்ப்பதற்கு அல்லது நாம் கேட்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு உன்னதமான ஒரு அடிப்படை தத்துவம் என்று சொல்லக்கூடியதுதான் எண்ணம் என்று சொல்லக்கூடியது. மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்தையினை யாரறிவார் என்னை விட. பேரின்பக் கழிப்புல நம்முடைய மகரிஷியனுடைய குரல்லையே நம்ம பாடி கேட்டிருக்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியதான் இல்லையா, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாகும், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். ஆக எல்லா நிகழ்வுகளுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதான் நம்முடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது. இப்போ அழகா நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தினை உஷாமையார் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். இப்ப நம்ம இத பிரபஞ்சத்துல மிக பெரியது என்று நினைக்கக்கூடியது அந்த இறைநிலைதான். ஆனால் அந்த இறைநிலையும் உணர்ந்து கொள்வது என்னுடைய மனம். என்னுடைய மனம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் அந்த இறைநிலையே உணர்ந்து கொள்ள முடியாது.
அத்தகைய சிறப்பு பெற்றது நம்முடைய மனம். ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, தண்டா மறையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டோகம், வண்டே காணத்திரை இருந்து வந்தே கமல மது உண்ணும். அதாவது ஒரு குளத்துல தாமரை இருக்கு, அந்த தாமரைக்கு பக்கத்திலேயே தான் தவளை இருக்கு. ஆனா அந்த தவளைக்கு அந்த தாமரையில இருக்கக்கூடிய தேன் பற்றி எதுவுமே தெரியாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வண்டு என்று சொல்லக்கூடியதான் அதுல வந்து அந்த தேனை குடித்து அதுல நல்ல முறையில தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு இயல்பினி அந்த தேனீக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதன் உடனேயே இருக்கக்கூடிய தவளைக்கு அது தெரியவில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரிதான் என்னுடைய மனதினுடைய ஆற்றல், என்னுடைய மனதினுடைய தன்மை எத்தகைய பேர் அறிவை அறியக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதே என்னுடைய மனதிற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் நம்ம அதனாலதான் நம்ம மனதை மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, அதாவது எதை உணரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்குன்னு தெரியாம நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம சின்ன சின்ன பொருள்கள் மேல புலக்கவர்ச்சியில இந்த மனதினை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த மனதினுடைய இந்த பொருட்கவர்ச்சியை வைத்து அந்த கணித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்குத்தான் நாம் எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக சொல்லுகின்றோம். அப்ப நம்முடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை உணரக்கூடிய ஆற்றலுக்கு அடிப்படையாக நாம் ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சூரியன் இருக்குன்னா சூரியனுடைய ஒரு இயல்பு அதனுடைய ஒளி வெளிச்சம். மல்லிகை இருக்குன்னா அதனுடைய இயல்பு வாசனை. ஒரு தாமரை இருக்குன்னா அதனுடைய இயல்பு நல்ல ஒரு அழகு. இப்ப எப்படி இவையெல்லாம் அதனுடைய இயல்பாக இருக்கின்றதோ அதே போல என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த இறைநிலை என்று சொல்லக்கூடிய என்னுடைய மனதிற்கு என்ன ஆற்றல் இருக்கின்றதோ அந்த ஆற்றலின் அந்த ஆற்றலை மாயை என்று சொல்லக்கூடிய நிலையில இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த தன்மை அருட்தந்தையோடு தொடர்பினை ஏற்படுத்தி மனவளக்கலை பயின்று எண்ணத்தினுடைய உச்சத்தையும் எண்ணத்தினுடைய ஆற்றல்களையும் பல வகைகளில் நமக்கு தச்சோதனையாகவும் பயிற்சி முறைகளாகவும் தவ முறைகளாகவும் நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கக்கூடியதை நல்ல முறையில் நான் உணர்ந்திருக்கின்ற பொழுது எப்போதும் என்னுடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது இந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைநிலை உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயே லயம் பெறக்கூடிய அந்த ஒரு எண்ணமாகவே முடிந்த வரைக்கும் நான் வைத்து கொள்ளுவதற்கு என்னுடைய எண்ணத்தை உயர்த்தி கொள்ளுவதற்கு நான் பழகுதல் என்று சொல்லக்கூடியது முக்கியம். எப்படி அந்தந்த நம்ம முதல்ல பார்த்த ஒரு சூரியன், ஒரு தாமரை, ஒரு மல்லிகை என்று சொல்லக்கூடியவதெல்லாம் எப்படி அதனுடைய இயல்பு என்று சொல்லக்கூடிய தன்மை, அதே போலதான் என்னுடைய மனம் அல்லது மனதினுடைய எண்ணமாக இருக்கக்கூடியதும் இதே இயல்பு தான் இருந்தது. ஆனா இந்த இயல்புல இருந்து மாறி 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 விலகி நம்ம எங்க வந்துட்டோம், இங்க உலகியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. சரி, அது வந்து தவறு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம முடிந்த வரைக்கும் அந்த இறைத்தன்மை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே என்னுடைய எண்ணத்தினை நான் பழக்குகின்ற பொழுது
அததான் அறுத்தந்து சொல்லுவாங்க, எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். அப்ப இங்க என்னுடைய மனதுக்குள்ளாக நான் எண்ணுவது நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணா நாம நினைக்கலாம். ஆனா அந்த எண்ணம் எதிர் வரைக்கும் பரவி நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. எங்க நீங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க, ஏன்னா எது பிரபஞ்சமாக மலர்ந்து நிற்கின்றதோ அதுவேதான் என்னுடைய எண்ணத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்ப இங்க ஆரம்பிக்கின்ற பொழுதே அதனுடைய முடிவு பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஆற்றல், நம்ம ஏதோ சாதாரணமா நம்ம பாட்டுக்கு என்னது சொல்றது, இறந்த கால ஒரு நினைவுகள், எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் அப்படின்ற சொல்லக்கூடிய தன்மையிலேதான் நம்ம ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுல இருந்து என்னுடைய எண்ணத்தினை நான் ஏன் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் எண்ணுகின்ற எண்ணம் என்னோடு போறது இல்லை. எது முழுக்க வியாபித்து நிற்கக்கூடிய இயல்பு படைத்தது, பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அப்ப என்னிடத்திலிருந்து எழக்கூடிய அந்த எண்ணம் என்னையும் உயர்வுபடுத்தும். என்னை அறியாமலே பலருக்கு அது ஒரு ஈகை தானே. பாரதியார் சொல்ற மாதிரி, ஏன் வாய்ச்சொல் அருளுவீர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றார். அப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மால எந்தெந்த நேரங்களெல்லாம் நம்மால அந்த மாதிரி இறை தன்மையோடு இறை உணர்வோடு என்னுடைய எண்ணத்தினை நான் பழக்குகின்ற பொழுது, அப்ப இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம எவ்வளவு வாழ்த்துறோம், மலைதவம் எவ்வளவு பண்றோம், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மலை, அப்படிப்பட்ட அத்தகைய ஆற்றலை அடிப்படையாக என்னுடைய எண்ணம் கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையினை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அப்ப நிச்சயமாக என்னுடைய எண்ணம் இயல்பாகவே மேம்படும். ஏனென்றால் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நமக்கும் நல்லது கிடைக்கும், அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் அது நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையினை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக அந்த எண்ணத்தை கொஞ்சம் ஆராய்ச்சியில நம்ம வைத்துக் கொள்ளலாமா இல்லையா? எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. கொஞ்சம் பாருங்க, நம்முடைய அருட்தந்தை எந்த அளவிற்கு தன்னை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் வைத்து கொண்டு, அதே அளவிற்கு இன்றைக்கு நம்மையும் உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு. அதே சமயத்துல நம்ம தன்னுடைய பொறுப்பு, இப்ப நம்ம சாதாரணமா நம்மளே குடும்பத்துல இருக்கோம், நான் நிறைய தடவை எண்ணி எண்ணி வேந்து இருக்கிறது உண்டு. இப்ப நம்மளே குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு வயது முதிர்ந்த போதும் கூட இன்னுமே நம்மோட குழந்தைங்க மேல கூட நமக்கு வந்து என்ன வர்றது கிடையாது, ஒரு நம்பிக்கை வர்றது இல்லை. ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, நம்ம அளவுக்கு தெரியாதே, நம்ம பொறுப்பு இல்லைன்னா நம்ம அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இன்னுமே, அதான் நம்மவுடைய நமக்கு பிறந்த குழந்தைங்க, நம்ம பார்த்து வளர்த்தின குழந்தைங்க, அப்படி இருக்கக்கூடியவங்க மேலேயே நம்மளால என்ன செய்ய முடியல, முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கிடைக்க, அதாவது முழு பொறுப்பை கொடுக்காம நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. எவ்வளவு தன்னுடைய எண்ணத்துல ஒரு தூய்மையும் ஒரு தெளிவும் இருந்திருக்குமேனால், எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பினை நமக்கு அருட்தந்தையவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆசிரிய பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய விளையத்துல தான் உணர்ந்ததை அப்படியே தூக்கி நம்ம தலையில நமக்கு ஒரு பொறுப்பையும் தகுதியும் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப எத்தகைய ஒரு உயர்ந்த எண்ணம். ஏன் அந்த ஒரு எண்ண துணிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்குள்ளாக வரல அப்படின்னு சொன்னா, இந்த இயல்பு நமக்கு தெரியாததுனால. எத்தகைய பேர் ஆற்றல் இதனுடைய அடிப்படை அப்படின்றது தெரியாததுனால நமக்கு இந்த தன்மை வந்து நம்மால முடியல. அதனாலதான் அந்த அச்சம் பயம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம்,
அப்ப இந்த எண்ணத்துல நமக்கு அந்த ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமா நம்ம இடத்துல அச்சம் வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய தன்மை அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாதான் எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருப்பெருஞ்சோதி எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருப்பெருஞ்சோதி நீ எங்க இருந்து என்ன கேட்ட அப்படின்னு சொன்னாலும் அப்ப ஏன்னா எண்ணம் எழுமிடமோ புள்ளி இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் அப்ப அகண்டாகாரம் முழுக்க விருந்தும் வியாபித்தும் இருக்கக்கூடிய நிலையில எங்கிருந்து நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதை அப்படியே அங்கங்கிருந்தருள் அறுப்பெருஞ்சு அதை எப்படி கேட்குறீங்களோ அப்படியே கொடுக்கக்கூடிய இயல்பு படைத்தது தான் இறைவன் நம்ம அருட்தந்தையும் அழகா விஞ்ஞான பூர்வமா நமக்கு சொல்லியிருக்காங்க சுழற்சட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் திரள் போட் நீங்க இங்கிருந்து என்ன நிலையில நீங்க உங்களுடைய எண்ணத்தை விடுக்கின்றீர்களோ அப்ப அந்த எண்ணம் அது அப்படியே உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை படைத்ததாக அப்ப நம்ம அதை சிறப்பான முறையில நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உயர்த்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாததுனாலதான் சாதாரணமா நம்ம அதாவது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நான் பார்த்தேன் இப்போ நான் அங்கே அதை பார்த்தோன்னே இப்ப அவங்க சொன்னாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன உடனே நான் அதை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளோட வந்துச்சு இப்ப அதோட நான் விட்டுருந்தா அது எண்ணம் ஆனா அதை பார்த்து அவங்க அதெல்லாம் சொன்ன உடனே நம்மளும் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க அப்ப அது ஆசை இப்போ அதே ஆசைய அல்லது அந்த எண்ணத்தை இப்ப நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன் அப்ப யூஸ்வலா எல்லாரும் சொல்றதானே அம்மா எத்தனை வாங்கி கொடுத்துருக்கு அதெல்லாம் எதையுமே யூஸ் பண்றது கிடையாது இப்ப இது ஒண்ணுதான் பாக்கி இதையும் வாங்கி வச்சா மட்டும் என்ன இதை யூஸ் பண்ணிட போறீங்களா அப்படின்னு சொன்ன சரி ஆனா அப்போ அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது அப்ப அவர் மேல நமக்கு என்ன வரும் நமக்கு ஒரு இயல்பா வரக்கூடிய ஒரு கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப வேற ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு வெந்நீரோ ஏதோ ஒண்ணு கேட்டாருன்னு வச்சுங்க உடனே என்ன சொல்ல வேண்டியது அடுப்புல எல்லாம் வேலையா இருக்கு அதுக்குதான் சொன்னேன் அப்பவே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வந்து நம்மால மாற்ற முடியாம அந்த பொருள் மேலேயே நிக்குது பாருங்க அதுதான் கடும் பற்று அல்லது பேராசை அப்படின்னு தேவையோ தேவையில்லையோ என்று சொல்லக்கூடிய விதமாக இப்படி பல பொருட்கள் இல்லாம அதுவே ஒரு நபர் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் முறையற்ற பால் கவர்த்தி பொருட்களை வைத்து எடை போடக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ பொருட்களை வாங்குவதிலையும் அதை காப்பதிலையும் இதுல எங்கேனும் ஏதேனும் ஒரு தடை வருகின்ற பொழுது அப்ப என்னுடைய எண்ணம் எடுக்கக்கூடியதான் வஞ்சம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒன்ன பார்த்தோம்னா அழகா இருக்கு அப்படின்றது வந்து அல்லது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு இயல்பாக எழக்கூடிய ஒரு எண்ணம் அது ஒரு கணித்தல் அப்போ அந்த பொருளினுடைய யூசேஜ் அந்த பொருளை பற்றி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஆனா அதுவே எப்படி ஒரு ஆசையாக கடும் பற்றாக சினமாக எப்படி ஒரு உயர்த்தாள் மனப்பான்மை கொஞ்சம் நாம் அதை வந்து முறைப்படுத்தாம அதுக்குதான் ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த எண்ணம் எழுகின்ற பொழுதே நிச்சயமா இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நமக்கு கண்டிப்பா தேவை மகரிஷி சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு சில பேச்சுக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் நானு அதாவது சிந்திக்கிறதுக்கு கூட மனிதனுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சிந்தித்து பார்த்து அதை செயல்படுத்துறதுக்கு அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்வது கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவார் அது உண்மையும் கூட ஒரு சில சமயத்துல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் வேகத்தை விட மனவேகம் அதிகமாக இருக்கு அதனால என்ன செய்ய முடியல அவங்களால கொஞ்சம் கூட அந்த யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ டைம் கொடுக்கறதே கிடையாது ஆனா அது எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நான் செய்யக்கூடிய அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு அத்தகைய சிந்தனை திறனை சிறப்பான முறையில ஊக்கப்படுத்தி கொடுக்கக்கூடிய விதமாக
அதனால முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் அவங்களால் இப்போ உழைத்து பொருளிட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த நிலைக்கு கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது இயல்பான கடமைகள் எல்லாம் முடித்தவங்க நல்ல நிலையில நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மை பசங்கிட்ட சொல்லுவோம் அப்படியே உன்னால முடியலையா பைக்ல போயிட்டு இருக்க இப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஆபீஸ் போறதுக்கு அட்லீஸ்ட் அந்த டைம்ல ஆபீஸ் பத்தியோ வீட்டை பத்தியோ நினைக்காம நல்லா வாழ்த்தி கொண்டே போ இதையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேனா இப்ப எந்தெந்த வகையில எல்லாம் நம்முடைய எண்ணங்களை நாம நல்ல முறையில உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வகுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம் அத நல்ல நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடியது எண்ணம் எழுமிடமோர் புள்ளி இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் அத எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அந்நிலையில் நிலைத்து நிற்க நிற்க இல்லை என்று புலன் கருதும் இருப்பு நிலை அறிவு எய்தும் அந்த எல்லையற்ற இறைவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அந்த நிலையோடு லயக்கியப்படுத்தி படுத்தி 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 நான் காணுகின்ற பொழுது அப்ப நம்ம எந்த எண்ணத்தை நீங்க வலுப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரி எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்தது நம்முடைய எண்ணத்துல ஒரு ஒழுங்கு நிச்சயமாக அது ஒரு ஒழுங்கின் பார்ப்பட்டதாக இருக்குமேயானால் அந்த எண்ணம் நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த எண்ணத்திற்கு நல்ல ஒரு வலு கொடுங்க நினைச்சிட்டீங்க அழகா அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டதான் விதைத்தவன் தூங்கிவிடலாம் விதைகள் தூங்குவதில்லை எண்ணியவன் தூங்கிவிடலாம் எண்ணங்கள் உறங்குவதில்லை அப்படிப்பட்ட எண்ணம் எண்ணையும் மேம்படுத்துவதாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் அது உயர்வினை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியதாக இருக்கணும் மகரிஷி அழக ஒரு கவியில் சொல்லுவாங்க அதாவது கட்புலனால் காணுகின்ற பொருட்களின் ஊடே இந்த புலன்களை வைத்து தானே நம்ம நம்முடைய எண்ணம் எல்லாமே கட்புலனால் காணுகின்ற பொருட்களின் ஊடே கருத்து ஊன்றி விண் நிறைந்து அந்த விண்ணை பற்றி அதனுடைய பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி விண் அறிந்து அதற்கு மூலமான உட்பொருளாம் உனை நினைந்த போது உலகங்கள் இன்பமயம் இன்னும் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் பல லட்சம் அத்துணையும் தெய்வமயம் அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ அப்ப நான் பார்க்கக்கூடிய அனைத்தையும் அனைத்து தன்மைகளையும் அந்த இறைத்தன்மையாகவே பார்க்கக்கூடிய என்னுடைய எண்ணத்தினை நான் உயர்த்தி கொள்கின்ற பொழுது நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே தெய்வமயமாக உலகங்கள் தெய்வமயம் பல லட்சம் உயிரினங்கள் தெய்வமயம் அச்சரங்கள் கொண்டு இத்தகைய ஒரு இந்த ஒரு அனுபவம் தான் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டசி அத்தகைய ஒரு பேரின்பத்தை நுகரக்கூடிய ஆற்றல் பெற்றது என்னுடைய எண்ணம் ஆனா இதை உணராமல் நாம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்குத்தான் அருட்சந்தி அவர்கள் நமக்கு எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவத்தினை கொடுத்திருக்காங்க என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவார் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்க மனுஷங்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் எதையுமே கேட்காத உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப யாருக்கிட்ட கேட்கணும் இறைவன்கிட்ட உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி வரு தொண்டாற்றி மகிழ்வோம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் இறைவனைனம் மன்னத்தடியில் சேர்வோம் நான் கேட்கணும்னா நான் யாருகிட்ட கேட்கலாம் இறைவன் கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா இறைவன் உனக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்கின்றது முழுமை வாரி வழங்குகிறது அப்ப அதுல நல்ல தெளிவாக இருங்க அந்த தெளிவின்மைதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரணம் அடிப்படை காரணம் அதுவும் எதனால அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தின் காரணமாக அருட்சந்தை சொல்வாங்க அதாவது நம்முடைய அறிவு புலன்களை அறிவால் ஆராய பழக்கினேன் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகார நிலையிலே நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய அறிவை அகண்டாகார நிலையில
அதுல பழக்குகின்ற பொழுது அப்ப அதிக விழிப்பும் வழக்கமும், பழக்கம்னு சொல்லல வழக்கமும், வழக்கம்னா நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் வழக்கம். அப்ப என்னை அறியாமலே நான் இந்த ஒரு உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த வந்த பாதையில இன்றைக்கு என்னுடைய காலகட்டத்துல அர்த்தந்தையினுடைய உயிர் தொடர்பு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தன்மையில இந்த எண்ணத்தினை அந்த நிலையிலே இறைத்தன்மையிலேயே வைத்து 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 நான் பழக்குகின்ற பொழுது அப்ப இந்த உயிரினுடைய இயல்பு தன்மை மாற்றம் பெறுகின்ற பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த உயிரினுடைய தொடர்பிலே அவர்களுடைய இயல்பு அவர்கள் அறியாமலேயே மாற்றம் பெறும். அதுதானே கருமைய தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப எத்தகைய ஒரு ஆற்றல் அந்த எண்ணத்திற்கு உண்டு என்று சொல்லக்கூடியதை நல்ல முறையில நாம் உணர்ந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு அந்த ஒரு தெளிவிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழுவதற்கும் நாம் ஒரு கருவியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் பத்து அடி எடுத்து வைப்பான்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம எந்த அளவிற்கு நம்ம நம்முடைய எண்ணத்தை நான் உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது அப்ப இறைவன் அதை அப்படியே நமக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு தெளிவினை எல்லாம் நம்ம நல்ல முறையில ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை, மிகப்பெரிய ஒரு பணி. அதைத்தான் அதை நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவினை நல்ல முறையில நம்ம ஏற்படுத்தி கொண்டு நம்ம இந்த ஒரு நிகழ்வினை இந்த ஒரு அற்புதமான ஒரு காலை வேளையில அழகான நல்ல முறையில ஒரு தவத்தையும் நல்ல ஒரு சிந்தனையும் மக்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்திலே அதற்காக ஏற்பாடு செய்து நல்ல முறையில சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி இந்த ஒரு நிகழ்வினை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த இணைப்பிலே பங்கு பெற்றுள்ள அனைத்து பெருமக்களும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி குருவருளும் திருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.